ஸோ இப்போ நடக்கிற எக்ஸாமில் நீங்கள் என்ன பென்சில் யூஸ் பண்ணுறீங்க, டிப் பென்சிலாக இல்லை உட்டன் பென்சிலாக அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி உட்டன் பென்சில் யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ எப்பயும் போல டக்குன்னு ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி அந்த லைக்கை போட்டு விட்ருங்க. பண்ணிட்டீங்களா அப்படின்னு புதுசாக யாரோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. சரி ஓகே, இந்த உட்டன் பென்சிலை வாங்கின புதுசில் ஹைட்டாக தான் இருக்கும், அப்போ வந்து யூஸ் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த பென்சிலை சீவ சீவ குட்டியாகிட்டே வந்துடும். அப்போ குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த பென்சிலை பிடிச்சி எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாருமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதை சரி பண்றதுக்காக இந்த மாதிரி சில கேட்ஜெட்ஸும் அமேசான்ல விக்கிறாங்க. இது பேர் வந்து பென்சில் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த பென்சிலை மேல மாட்டிட்டு அந்த கம்பியை இழுத்து விட்டோம்னா பென்சிலை டைட்டா பிடிச்சிக்கும், அப்ப நம்ம பென்சில் ரொம்ப பெருசாயிரும். இப்ப நம்ம அந்த பென்சிலை வச்சு எழுதி பாக்குறப்ப ரொம்பவே ஈஸியா இருக்கும். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.